அருள் செய்யும்படி ஞானிகளிடம் கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இது விடாம உன்னை காலையில ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்ய நினைக்கிறேன். விட மாட்டுக்குது என்ன? என் பாவி காலை பிடிச்சு இழுக்குதே, கொஞ்சம் தயவு செய்யா. நீங்க தான் பெரியவங்களாச்சு ஆகணும். ஓஹோ, நல்ல பிள்ளை. என்னப்பா எப்போ பார்த்தாலும் மனம் போராட்டமா இருக்கு. பொல்லாத விகாரம், காம விகாரம் இருக்கு. நீ தான் காமத்தை வென்றவனாச்சு. காமத்தை வென்றவர்தான் நீ. எனக்கு கொஞ்சம் அருள் செய்யக்கூடாதா? போராடிட்டு இருக்கிறேன் நான் என்ன கிடையாது. அதே எப்போ பார்த்தாலும் கீழ்த்தரமான புத்தியான இருக்கு. கொஞ்சம் அருள் செய்யக்கூடாதா? அவன சரி, அது இப்படி ஒன்று ஒன்றா கேட்குறான். இப்போ பொல்லாத வறுமை இருக்கு, நான் எப்படியப்பா பூஜை செய்வேன்? ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வறுமை போட்டு என்னை ஆட்டி படைக்குதே, அருள் செய்யக்கூடாதா? அதுக்கும் அருள்சா. சரி, கடன் சமயத்து இருந்தது, பொருள் வளம் வந்தது, நிம்மதி இல்லையே, நோய் இருக்குது. ஐயா, நோய் இருந்தால் எப்படி உன் திருவடியை பூஜிக்க முடியும்? அதுக்கு நோய் தீர்ப்பார்கள். சரி, நோயை தீர்த்தே, வறுமையை தீர்த்தே, கடன் சமயத்தை தீர்த்தே, மனம் ஒரு நிலைப்பட இல்லையே, அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் அருள் செய்வார். சுழிமணியே திறந்தாக்கால் மனம் ஒடுங்கினார். அது சின்ன விஷயம் இல்லை, அவளுக்கும் அல்லனார். அப்போ மனம் ஒருநிலை பெறுவதற்கும் அருள் செய்தார். மறுபடியும் கேட்குறான். அடியனுக்கு வாசி வசப்படவன் கேட்டான். அது கேட்க வேண்டிய அவங்களே அருள் செய்வார். அப்போ அதுக்கும் அருள் செய்கிறார். இதெல்லாம் கேட்கணும், ஒவ்வொன்றாக நீ கேட்டு கேட்டு வரணும். எனக்கு பழி வாங்க உணர்ச்சி இருக்குது, அதுலேருந்து விடுபட நீ அருள் செய்ய வேண்டும். என்ன கொடிய பாவம் செய்தவனு தெரியல, யாராவது பேசினா அது மனசுலேயே வச்சிருக்கிறேன், அதுலேருந்து விடுபட வேணும்னு கேட்டேன். அதுக்கும் அருள் செய்வார். நான் இனிமையை பழக நினைக்கிறேன், மற்றவோட மனை விட்டு பேசி பழக நினைக்கிறேன். என் பாவி மனம் மற்றவன் மதிக்கவே மாட்டேன், அதுலேருந்து விடுபட அருள் செய்யணும் கேட்குறான். அருள் செய்வான். இப்படி ஒவ்வொன்றுவா கேட்குறான். அதில் ஒன்று வேண்டாம் எனக்கு, உன் நாமத்தை சொல்லுவதற்கு வாய்ப்பு கூட. இப்போ ஒரு 10 நிமிஷமாவது நாமத்தை ஓம் திருமல தேவா, ஓம் திருமல தேவா, ஓம் திருமல தேவா. இவங்க நாமத்தை சொல்லக்கூட யோகிக்கு இல்லையே, நீ எனக்கு அருள் செய்யக்கூடாதுண்ணா. இப்படியே கேட்டு வந்தால் அந்த பக்குவம் வந்தருப்பாடு. பக்குவம் வந்த பின் என்ன செய்வார்கள்? அருள் செய்வார். அப்போ மேலில் இருப்பவர்கள் நமக்காக இறங்கி வருகிறார்கள். விண்ணின்றி இழிந்து மேலானில், என்னன்னா ஆகாயத்தில் மேலானில் இருக்கிறார்கள். பல கோடி யுகங்கள் வாழுகின்ற மக்கள், பெரியோர்கள் எல்லாம் இருந்து என் காயத்தை எண்ணிலை கூடினர். இந்த உடம்போடு நான் எண்ணில் கணக்கில் அடங்காத கோடி யுகம் இருந்தேன். இருந்து என் காயத்தை எண்ணிலை கூடி இருந்தியனை ராப்பகல் அற்ற இடத்தேன. அதுக்கு என்ன உபாயம்னா, இடைகளையும் பெண்களையும் செல்ல முடியாத இடத்தில் நான் இருந்தேன். இராப்பகல், ராவுனா சந்திரகலை, பகல்னா சூரியகலை. நான் பல கோடி யுகங்கள் இருந்தேன். எப்படி இருந்தேன்? ராப்பகல் அற்ற இடத்தே. சூரியனும் சந்திரனும் புருவத்தை ஒடுங்க முடியாது. ஊச்சி காற்று கீழே போகலாம், மேலே போக முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.